கடலாக்ல ட்ரிஃப்ட் வரும். ட்ரிஃப்ட் வந்தா இதுதான் மோட்டர், ட்ரிஃப்ட் மோட்டர். காட் ஆஃப் வார் 2 முதல்ல பிராக்லஸ் நேர் எடுப்பானுங்க, இல்லனா கோல்ட் பக் எடுப்பானுங்க. வேற யாரும் இவங்க கண்ணுங்களுக்கு தெரிய மாட்டானுங்க. போட் போட் போடு, ஒரு கேம் போடுவாங்க. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? 90s கிட்ஸ் நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து எங்கே போவோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டேஷன் கடைக்கு தான் போவோம். ப்ளே ஸ்டேஷன் கடைக்கு போயிட்டு 15 ரூபா இல்லை 10 ரூபா கொடுத்து நம்ம ஸ்மாக் டவுன் ஹியர் கம்ஸ் த பெயின் இந்த கேம் தான் நம்ம விளாடுவோம். மோஸ்ட்டாக இது பண்ணவங்களுக்கு தெரியும் அதோட ஃபீலிங் என்னன்றது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம விளாட போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ கைஸ், இங்கே கேம் டானிக் வந்திருக்கோம். ஸோ இது வந்து கோபாலபுரமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ சொன்னார். ஹாய் ப்ரோ, பார்த்தாடு ப்ரோ, வச்சு வச்சிடாத ப்ரோ. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டானிக் இருக்குது. சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபிலிம் இஷ்யூ பார்த்துட்டு இருக்கோம். அனலாக் வந்து இப்போ ரெண்டு அனலாக் வந்து ஃபிலிம் இஷ்யூ அடியில் வராது. சரி, ஃபிலிம் இஷ்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸு, பாக்ஸு, ட்ரையாங்கிளோ, ஓகே, ஆரோ கீஸ் அப்படின்னா அது ரெஸ்பாண்ட் ஆகலன்னா அது பேர் ஃபிலிம் இஷ்யூவா? ஆமாம், உங்களுக்கு இதில் எதுவும் ஒர்க் ஆகலாம். இப்போ வந்து இது ரெண்டுத்துக்குமே ஃபிலிம் இஷ்யூ இருக்கலாம். சப்போஸ் ஒர்க் ஆகுதுன்னா ஃபிலிம் மாதிரியும் ஒர்க் ஆகலன்னா தட்ஸ் சம்திங் கால்ட் ரப்பர், ரப்பர் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஒரு மாதிரி கிரேஷ் ரப்பர் ஒன்று இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அந்த ரப்பரில் வந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு இஷ்யூ இருக்குது, பட்டன்ஸ் வேலை செய்யலாம். ஓகே, அது பட்டன்ஸ் வேலை செய்யலாம். பட் இந்த ப்ராசஸர் வேலை செய்யாமல் எப்படியாவது என்றைக்காவது இருந்திருக்கா? நிறைய சோகாஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் டானிக் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபாலபுரத்தில் இருக்குது. ஸோ ஷாப்போட நேம் அண்ட் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து PS2, PS3, PS4, PS5 எல்லா வெரைட்டியுமே இருக்குது. நோ காப்பீஸ் ஒன்லி ஒரிஜினல்ஸ். PS1 இருக்குது ப்ரோ. ஓகே, அப்போ அதில் வந்து கேம்ஸ்லாம் எப்படி ப்ரோ லோட் ஆகுது? லைக் சிடிஸா, இன்பில்டாவே? ஓகே, அந்த மாதிரி. ஓகே டன். ஸோ ஷாப்போட நேம் அண்ட் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வர்த் த விசிட். ஸோ நம்ம PS2 கெட்டிங் ரெடி. ஸோ கைஸ், வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ PS2 எப்படி இருக்கு பாருங்கள், வர்ற மாதிரியில். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS2 கண்ட்ரோலர் இது ஒன்று, ரெண்டு கண்ட்ரோலர், பவர் கார்டு, ரெண்டு கண்ட்ரோலரு, அதுக்கப்புறம் வந்து பவர் கார்டு, அடாப்டர், PS2 கனெக்ட் பண்ணுற ஒரு அடாப்டரு. PS2 வந்து HDMI கேபிள் கிடையாது, அதுக்கு பதில் ரெட் எல்லோ ஒயிட் கேபிள். நம்மளோட PS2 ஃபைனலி PS2 இன் அவர் ஹேண்ட். 90s கிட்ஸ் இருக்கீங்களா? ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டு, ஸ்லாட் 1 ஸ்லாட் 2, மல்டி டேப் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு, அதுக்கப்புறம் CD போடுறது. ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம PS2 செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, ஸோ இந்த கேபிளை வந்து ஆக்சுவலாக மாட்டியிருக்கோம். அந்த கேபிளை மாட்டிட்டு பவர் கார்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அதை மாட்டியாச்சு, அதுக்கப்புறம் பென் ட்ரைவ் ஒன்று போட்டாச்சு. இதில் தான் நம்ம இங்கே எல்லா கேம்ஸுமே இருக்குது. கைஸ், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்க முடியுமா? PlayStation 2 8 MB மெமரி கார்டு, மேஜிக் கேட், XX000 நேண்ட் ஆப்ரேட்டர்லாம் போட்டிருக்காங்க, மட்டும் லொச்சக், லாங் ப்ரெஸ். ஸோ இதுதான் நம்ம கண்ட்ரோலர். ஸோ என்னென்ன கேம்ஸ் விளாட போகிறோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா தெரியும், பென்டென் வச்சுருக்கோம், கால் ஆஃப் டியூட்டி, கிராஷ் ஓவர் மைண்டு, டெவில் மே க்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், காட் ஹேண்டு இஷ்டத்துக்கு போட்டு நம்ம அடிச்சிக்கிட்டு இருக்கோம், காட் ஆஃப் வார் 2, GTA சூப்பரு, ஜஸ்ட் காஸ், ஓகே இதுவும் பிடிக்கும், நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட், இதெல்லாம் வந்து கிரேஸுங்க ஆக்சுவலாக. நீட் ஃபார் ஸ்பீடெல்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன்னே, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. பட் ஆனால் நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கார், ஸ்மாக் டவுன் பண்ணாமாருங்க நம்ம தலைவன் பிராக்லஸ்னர்.
அடே வாடா அடே வாடா 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 உனக்கு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போடு PHQ சீரியஸ்லிங்க இதெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் கொடுக்குது இதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டோம் ஜஸ்ட் ஸ்டார்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டே இருப்போம் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் வந்தாலே காண்டாகும் அந்த ஸ்கூல் டேஸில் நம்ம கூட இப்போ இருந்த பசங்க இவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லைஃப்பில் பணம் சம்பாதிக்கணும்னு ஓட்டாங்க பட் நம்ம மட்டும்தான் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கும் இருந்துட்டு போகிறோம் வாங்க ஒரு கேம் போடுவாங்க போடுறா ஸ்மேக்க நான் ராஜு பாய் சிங்கிள்ஸ் போடுவாங்க சிங்கிள் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அமைக்கி யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறான்னு பார்ப்போங்க ப்ராக்லஸ்னர் எடுப்பாங்க குரூப்பில் ஆடுறப்போ முதல்ல ப்ராக்லஸ்னர் எடுப்பானுங்க இல்லைன்னா கோல்டு பக் எடுப்பானுங்க வேறு யாரும் இவனுங்க கண்ணுங்களுக்கு தெரிய மாட்டானுங்க எங்கே இருக்கான் ப்ராக்லஸ்னர் இதோ இருக்கான் பார் தலைவன் போடு ஃபுல் ஸ்மாக்கு வாடா 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 வா இதோ இருக்கான் பாருங்க நம்மால் நம்மால் ப்ராக்கு கோல்டு பக்கு ரெண்டு பேர்த்தையும் போடுறோம் தூக்குறோம் அடிச்சு தூக்குறோம் வாங்க ஃபுல் ஸ்மாக்கு வை போடு ப்ரோவனை போடு ப்ரோவனை வேற மாதிரி போடு ப்ரோவனை வாடா 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 போட் போட் போடு வாடா 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 ரத்தம் தெரிச்சிருச்சே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பசங்களோட சின்ன வயசில் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்ம ப்ராக்லஸ்னர் நம்ம கோல்பர்க் சீரியஸாக வந்து ரீலீவ் பண்ணியிருக்கேன் உங்கள் மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து ரீலீவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் கோல்பர்க் அடிபட்டு கிடக்கிறாங்கலாம் கவலைப்படாதீங்க அடுத்த மேட்ச் கோல்பர்க் வர்சஸ் ப்ராக் போட்டு ப்ராக்கை பிறந்துடுவோம் ஓகேவா சரி ஓகே கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்மாக்டவுன் இந்த கேமில் வந்து ரொம்ப ஹார்ட் கோட் ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் எல்லாத்தையுமே நான் அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ப்ராக்லஸ்னர்